السلام عليكم. இன்னைக்கு நான் முருங்கக்கீரை சூப் வைக்க போறேன். அது பாருங்க. இது வந்து முருங்கக்கீரை நல்லா கழுவி வச்சிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கக்கீரை இது. அடுத்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல. அடுத்து ஒரு வெங்காயம். அடுத்து தேவையான பொருட்கள் நான் காட்டறேன் பாருங்க. அடுத்து இந்த முருங்கக்கீரை சூப்புக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுல உப்பு உப்பு நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க அடுத்து கால் டீஸ்பூன் மிளகு ஏனா மிளகு வந்து இதல சேக்கறதுனால நல்ல சளி எல்லாம் நல்ல இதுவை வந்துரும் உங்களுக்கு வெளியில உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இது உடம்புக்கு கால் வலி மூட்டு வலி எல்லாம் இடுப்பு வலி எந்த ஒரு வலி இருந்தாலும் வாரத்தில் ஒரு முறை இந்த சூப்பை நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுங்க செஞ்சு அதனால ரொம்ப பயனாக இருக்கும் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறங்க ஒரே ஒரு ஸ்பூனில் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அது நல்லா வேகணும் கீரை வந்து அதனால் நம்ம சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்கணும் இது நான் மெயினாக இன்னொரு கரண்டியை சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு பத்தாது இன்னொரு கரண்டியை சேர்த்தா இன்னொரு கிளாஸ் சேர்த்தா தான் சரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் மூணு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துட்டேன் இது நல்லா கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா இப்போ நான் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கல ஏன்னாக்கா எண்ணெய் இப்போ சேர்க்கக்கூடாது ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் அதனால தான் நான் இப்போ எண்ணெய் ஊற்றலை மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்த்துக்கல ஏன்னா சூப்புக்கு அப்படி தான் செய்யணும் அதனால் அதெல்லாம் சேர்த்துக்கூடாது ஏன்னா சத்துள்ள பொருள் இதில் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போடணும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தாளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு நல்லா கொதிக்குது இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கரண்டியில் நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலெல்லாம் போடக்கூடாது எதுக்காகனா இந்த கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகம் அதனால் நம்ம இதை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது அதிகமாக எண்ணெய் காரம் இதெல்லாம் போட்டோம்னா அந்த சத்துடைய இது தன்மை போயிடும் அதனால் நம்ம சேர்த்துக்கூடாது இது வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் உங்களுக்கு நல்லா சூப்பராக வெந்துடும் பாருங்க நல்லா கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா நம்மளுக்கு தண்ணியும் கொஞ்சம் கூட வற்றி போயிடும் அப்போ தான் நம்மளுக்கு அதோடைய சத்து நம்மளுக்கு தெரியும் நல்லா பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் 5 minutes later பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பாருங்க தண்ணி கூட நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சு கொதிச்சு இப்போ இறக்கிடுவோம் பாருங்க அருமையான சூப் ரெடி உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றுவோம் இது சுட சுட குடிக்கும் போது நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஆரோக்கியம் வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு நல்லது இது உடம்புக்கு ஆனால் அதிகமாக எண்ணெய்ங்கெல்லாம் சேர்த்துக்காதீங்க அது வந்து ஆகாது உடம்புக்கு நல்லதில்லை
ஏன்னா கீரையில் இருக்கிற சத்து நம்மளுக்கு போயிடும். அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.